ஹாய், இன்னைக்கு நம்ம சேனல்ல காய்கறி இல்லாமல் திடீர் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு நான் பார்க்க போறோம். தேவையான எண்ணெய் ஊத்தியாச்சு, எண்ணெய் சூடாயிருச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சு சின்னாங்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், அம்மியில் அரைச்ச சீரகம், அம்மியில் அரைச்ச தேங்காய், தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். பருப்பு இல்லாமல் காய்கறி இல்லாமல் எப்படி சாம்பார் வைக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கொதிக்கட்டும், நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயும் சேர்த்துக்கலாம். அதாவது வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளாக ஒரு சாம்பார் செய்ய போகிறோம், ஆனால் ரொம்ப ருசியாகவும் இருக்கும். இப்போ கடைக்கு போக முடியலை, வீட்டில் ஒன்றும் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம இதை செஞ்சு அசத்தலாம். அவ்வளோதான், சூப்பரான பருப்பு இல்லாத காய்கறி இல்லாத கீரை சாம்பார் ரெடி. இதை கீரை சாறுன்னு சொல்லலாம், இலக்கியத்தில் சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி கீரை சாறு. Thank you.